1996 எடுக்கப்பட்ட முயற்சி திருச்சிக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, பட் இப்போ வரைக்கும் கொண்டு வர முடியல. அதுக்கு பின்னணியில நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை? ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலையும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைச்சு தந்தாலும் கூட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அந்த டிராபிக் குறைஞ்ச பாடல. சரி, பண்டிகை காலங்கள்ல தான் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறுலயும் இதே நிலை தான். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழி, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேணும். அதான் கெடுபிடில இருக்கு. இப்ப இருக்கிற மத்திய பேருந்து நிலையத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள், இடையூறுகள் மக்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னாக்க, நிறைய கடைகள் வந்துட்டு அதிகமாக வந்து விட்டது. இந்த வாகனம் நிறுத்தினால இந்த இடத்துல பேருந்துல அந்த பயணிக்கிற மக்களே போயிட்டு திரும்பி வரதுக்கு உண்டான இடங்கள்ல நிறைய சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேருந்துக்குள்ள நம்ம போறோம். கடைகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்க ஜன நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாகுது. பஸ் ஸ்டாண்ட வந்து மூண பிரச்சனை அங்கிட்ட விட்டாங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட நெருக்கடி குறையும். டிராபிக் ஜாம் ஆயிட்டு போன வாரம் கூட வந்து அங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு வந்துட்டு மெயின்காடு கேட்ல இருந்து டோல்கேட் வரதுக்கு. இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட விரிவுபடுத்தணும் அவ்வளவுதான். நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு அந்த காலத்துல கட்டினது, இப்பவும் அதே இடத்த யூஸ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. சரி, அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அதை நீங்க தான் சொல்லணும். திருச்சிக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேணுமா வேணாமா, இல்ல இப்ப உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.